சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் உடம்பில் உள்ள சில உறுப்புகளின் விபரீதத்தால் நம் உடம்பில் என்னென்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஏன் நம்ம இதை முக்கியமாக எடுத்து சொல்கின்றோம் என்றால், நாம் அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு விஷயமாகும் இந்த காரணங்கள். இது தெரிந்தோ தெரியாமலோ நாம் அந்த தோளில் உள்ள வெளிப்புற தோற்றத்தை வைத்து அதை நாம் ஆற்றிக்கொள்கின்றோம். அந்த நேரத்துக்கு இது சரியாக இருந்தால் போதும் என்று. ஆனால் நாள்பட அது உள்ளே இருக்கும் நம் உறுப்புகளை அது கொன்றுவிடும். நமக்கு அந்த நோய் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். முக்கியமாக இதை நாம் சொல்வது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, இதை அவர்கள் கவனித்து கொள்ள வேண்டும். கல்லீரல் என்பது நம் உடம்பில் முக்கியமான ஒரு அங்கம். முக்கியம் என்றால் அனைத்துமே முக்கியம்தான். இருந்தாலும் இந்த கல்லீரலுக்கு நிறைய ஒரு பவர் உண்டு. அதுக்காக அந்த கல்லீரல் பாதித்து இருந்தால் உங்கள் உடம்பில் என்ன சிம்டம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம சொல்கிறோம். அதற்கு மருந்தும் நாம் சொல்லுகின்றோம். இது உங்களுக்கு முக்கிய பதிவாக இருக்கும், அனைவருக்கும் தேவையான ஒன்றாகவும் இருக்கும். கண்டிப்பாக அனைத்து தரப்பினருக்கும் இது உதவியாக இருக்கும். மருத்துவமனைக்கு செல்ல முடியாதவர்கள், ஏதோ ஒரு காரண மன உளைச்சலால் தன்னைத்தானே கவனித்து கொள்ள முடியாதவர்கள் கூட இந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பிப்பீங்க. கவனமாக வீடியோவை பாருங்கள். இப்போ உங்கள் காலில் பித்த வெடிப்பு இருக்குது அப்படின்னாலே கல்லீரல் பாதிக்க போகின்றது அல்லது பாதிச்சிருக்கு கொஞ்சமாக அப்படின்னு அர்த்தம். உங்கள் பாதத்தில் என்னென்ன வலிகள் இருந்தாலும், அதாவது பாத எரிச்சல், நகம் சொத்தை, அந்த பாதத்தில் இருக்கிற நரம்புகள் வலி, பாதம் அடி பாதம் வலி, எரிச்சல், அப்புறம் தூக்க முடியாத அளவுக்கு கனம், ஆக மொத்தம் உங்கள் பாதங்களில் என்னென்ன வலி இருக்கின்றதோ அத்தனைக்கும் காரணம் இந்த கல்லீரல் பாதிப்பு. உங்கள் பாதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும், வலியிலிருந்து எரிச்சலிலிருந்து கனமாக தூக்க முடியாமல் இருந்தாலும், நடக்க முடியாமல் இருந்தாலும், சுளுக்கு பிடித்து கொண்டாலும், இப்படி எதுவாக இருப்பினும் இந்த கல்லீரல் காரணம் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நமக்கு பாத வெடிப்பு தானே, நம்ம ஹீட் ஆகிடுச்சு உடம்பு, நம்ம அதிகமாக நடந்தோம், இப்படி பல்வேறு நமக்கு நாமே தேற்றிக்கொள்வோம். சரி, இப்போ நம்ம அறிகுறி சொல்லிட்டோம் இல்லையா, அடுத்து நம்ம இதற்கு ஒரு மருத்துவமும் சொல்லிடுறோம். அதை நீங்கள் வீட்டிலையே நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. என்னென்னா, திரிபலா சூரணம், அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அந்த திரிபலா சூரணம் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பெப்பர் மிளகு பொடி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக சுக்கு பொடி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. இதை கவனமாக சொல்ல சொல்ல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் 400 மில்லி டம்ளர், அதாவது 2 டம்ளர் நீர் எடுத்து அதை நீங்கள் கொதிக்க விடுங்க. அந்த நீர் கொதித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த திரிபலா சூரணம் எடுத்து 1 டீஸ்பூன் அல்லது 1.5 டீஸ்பூன் நீங்கள் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்ததாக இந்த மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் அதில் சேர்த்துடுங்க. அடுத்து சுக்கு பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துடுங்க. மிளகு பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துடுங்க. அடுத்ததாக நன்றாக கொதிக்கட்டும். 2 டம்ளர் 1 டம்ளர் வரைக்கும் கொதிக்கட்டும். கொதித்து அது முடிந்தவுடன் அதை நன்றாக வடிகட்டி அதில் சர்க்கரையோ வெல்லமோ தேனோ எதுவுமே நீங்கள் கலக்கக்கூடாது. அதை நீங்கள் குடித்து விட வேண்டும். அது வந்து எப்படியாக இருந்தாலும் சரி, திரிபலா சூரணம் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். நம்ம உடம்புக்கு அது அவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள். இப்போ வெளிநாட்டவர்கள் கூட அதை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டு அவங்க உடம்பை நல்லா பார்த்துக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மஞ்சள் பொடி தேவையான ஒன்று, சுக்கு பொடி ரொம்பவே அவசியமான ஒன்று, மிளகு பொடி உடம்பில் உள்ள அத்தனை நச்சுக்களையும் கொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது அத்தனையும் கொதிக்கும் பொழுது அதில் ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் உங்களுக்கு கிடைக்கின்றது. திரிபலா சூரணத்தில் அத்தனை குணங்கள் இருக்கின்றன. மிளகு பொடி, மஞ்சள் பொடி, சுக்கு பொடி, இது நல்லா கொதிக்கும் பொழுது உங்களுக்கு அதில் பலவிதமான 80 வகை நோய்களை குணப்படுத்தக்கூடிய குணங்கள் இந்த மருத்துவத்தில் இருக்கின்றன. ஆக இந்த கல்லீரல் பாதித்தாலும் சரி, உடம்பில் எந்த உறுப்புகள் பாதித்தாலும் சரி, இந்த மருந்து உங்களுக்கு அருமருந்தாக இருக்கும். நன்றாக கொதிக்க வைத்து அதை 1 டம்ளர் ஆக்கி வடிகட்டி வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இதை வந்து இரவில் சாப்பிடலாமா மதியம் சாப்பிடலாமான்னு கேட்கக்கூடாது. காலை வெறும் வயிற்றில் நல்ல வெதவெதப்பாக இருக்கும் பொழுது குடித்து விடுங்கள்.
உங்களுக்கு இது குடித்து ஒரு நாலு நாளில் உங்கள் உடம்பு ஆரோக்கியம் பெறுவதை நீங்கள் உணரலாம். முகத்தில் உள்ள கரும் புள்ளி கரும் மங்கு கூட போயிடும். ஏன்னா கல்லீரல் பாதிச்சிருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நாம் ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம முகப்பூச்சி போட்டு அதை நம்ம சரி பண்ணுறோம். ஆனால் உள் உறுப்புகளை கவனிக்க வேண்டும், அதற்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்று நாம் கொடுக்க வேண்டும். இப்படியாக இந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த மூலிகைகளை நாம் கஷாயம் என்று சொல்லலாம். இதை வைத்து நாம் குடிக்கும் பொழுது அத்தனை நோய்களும் உங்களுக்கு நிவாரணம் பெற்று உங்கள் உடம்பு ஆரோக்கியம் பெறும். காலுக்கு நம்ம நிறைய அந்த வலி அப்போதைக்கு போகணுங்கிறதுக்காக நிறைய நம்ம பேஸ்டெல்லாம் போட்டு அந்த வலி நிவாரணத்தை அந்த நேரத்துக்கு நாம் குறைக்கின்றோம். ஆனால் உள்ளே இது எவ்வளவு நாள் சாப்பிடணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? எவ்வளவு நாட்கள் உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. உங்களுக்கு சோர்வின்மை, தூக்கமின்மை, நிம்மதியின்மை, இப்படி எத்தனையோ வகைகள் உங்களுக்கு இருக்கும். அது அனைத்தும் குணமாகிற வரைக்கும் நீங்கள் தலையணையை போட்ட உடனே உங்களை கண்ணை இழுத்துக்கிட்டு போகுது தூக்கம் அப்படின்னா இந்த மருந்தை நீங்கள் நிறுத்திடுங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிட வேண்டாம், என்ன உங்கள் உடம்பு குணமாகி விட்டது என்று அர்த்தம். ஒரு மனிதனுக்கு தூக்கம் வரவில்லை என்றாலே நோய்கள் வந்து விட்டது என்று தான் அர்த்தம். இப்படியாக இந்த சூரணத்தை கஷாயமாக்கி நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு வலி நிவாரணம் முதல் கொண்டு அத்தனை நோய்களும் தீர்ந்து உடம்பு ஆரோக்கியம் பெறும். உடம்பு தேகம் மினுமினுப்பாக ஆரம்பிக்கும், தேகம் ஆரோக்கியம் பெறும், தூண் போன்ற தேகம் கிடைக்கும். அது ஆரோக்கியம் என்றாலே தூண் தானே நாம் சொல்லுவோம். இப்படி இதை சாப்பிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு இதை சொல்லுங்கள், அனைவரும் இதை பலன் அடையட்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள் இல்லையா? அதைப்போல் நம்ம இதை சாப்பிட்டு நம்ம உடம்பை தெம்பாக்கி தெளிவாக நாம் வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.